சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன்னா? குஷி குஷியா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன்னா? ஓகே சிஸ்டர், இப்போ நம்ம வந்து ராமாயணம் பார்க்குறோம். இப்போ ராமர் கோயில் கட்டின பிறகு எல்லாருடைய கவனமும் ராமர் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஒரு நல்ல நேரம் ராமாயணத்தை வந்து மக்கள் கிட்ட போய் சேர்க்கறது. அதுவும் குறிப்பாக நிறைய ரகசியம் அதில் இருக்கும். அந்த ஒரு எபிசோட்ல ஜென்ரலா வந்து சீரியல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா படிக்கட்டு இறங்குறதுலே அரை மணி நேரம் போயிடும்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே அப்படிதான், பட் இருந்தாலும் அதுலயே நிறைய ரகசியம் இருக்கும். ஸோ அதுல இந்த எபிசோட்ல மூணாவது எபிசோட், இதுக்கு முன்னாடி வந்து ராமர் பிறந்ததை காட்டினாங்க. ராமரைத்தான் தசரதருக்கு பிடிக்கும், இருந்தாலும் ராமருடைய மற்ற மனைவிகளுக்கு பொறாமை வராது, எல்லாருமே ராமரை தன்னுடைய மகனாதான் நினைப்பாங்க. ஸோ அந்த நாலு குழந்தைங்களுமே அந்த மூணு அம்மாவையுமே தன்னுடைய அம்மாவை தான் நினைப்பாங்க. ஸோ அது இப்போதைக்கு கற்பனை கட்டாத ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? ஸோ அதைத்தான் அது போதிக்குது. அதே மாதிரி இப்ப இந்த தேர்ட் எபிசோட்ல நீங்க பார்த்தது என்ன சிஸ்டர்? தேர்ட் எபிசோட்ல சீதா தேவி பறக்கிற விஷயம், ராமர் ராமரோட சகோதரர்கள்லாம் பாடசாலைக்கு போற விஷயம். ஓகே, அதுக்குள்ள அவ்வளவு பாத்துட்டீங்களா? சரி சரி, ஓகே. அப்ப ஆமா, இந்த ரெண்டு விஷயம் தான் கவர் ஆயிருக்கும். இப்ப இந்த சீதையை வந்து அந்த சீதையுடைய அப்பாவுடைய நாட்டுல வந்து பயங்கர பஞ்சம், மழை இருக்காது, இப்படி இருக்கும். அப்ப வந்து ஒரு முனிவர் சொன்னதின் பேர்ல நிலத்தை அவரே உழுதால்தான் அது சரியாகும் அப்படின் போது அவரு நிலத்தை உழற, அப்ப மண்ணுக்கடியில அந்த சீதை இருக்குது. சோ இதோடைய கிளைக்கதையா பாத்தீங்கன்னா, இது ராவணனுடைய தொடையில இருந்து சீதை பிறந்ததாகவும், அவனாலதான் அழிவுன்றதுனால அவன் இங்க ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சதாகவும் வரும். சரி, அது நம்ம போக தேவையில்ல. இங்க நிலத்தை உழும்போது அங்க குழந்தை கிடைக்குது. அப்ப அந்த குழந்தைய பார்த்த உடனே இது வந்து லக்ஷ்மி கடாட்சமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கடகடகடன்னு மழை பெய்யும், இவ்வளவு நாளா பெய்யாத மழை. உடனே இந்த குழந்தை வந்ததுல இருந்து உங்களுக்கு செழிப்பாக போகுது, சொர்க்கபுரி ஆக போகுது அப்படின்வாங்க. அந்த குழந்தைக்கு பேர் சுட்டுறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அது ரொம்ப செல்வ செழிப்பா மாறும். இதைதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே இதை பார்த்திருப்போம். ஒரு சிலர் பிறந்த ராசி ஒண்ணும் இல்லாத அப்பா அம்மாவுக்கு வந்து திடீர்னு வரும் செல்வம் வரும். ஒரு சிலருடைய பிறந்த ராசி இருக்கிறதெல்லாம் பிச்சுட்டு போயிடும், அதனாலே வந்து அப்பா அம்மாவுக்கு சம டென்ஷன் ஆகும், அந்த குழந்தை மேல ஒரு வெறுப்பா கூட இருக்கும். ஸோ அப்ப இது வந்து அந்த குழந்தையுடைய புண்ணிய கணக்கு, புண்ணிய கணக்கு அதை எடுத்துட்டு வருது. அதுக்கேற்ற மாதிரி இந்த குழந்தை வந்த பிறகு பாத்தீங்கன்னா அவ்வளவு செழிப்பாக மாறுது. ஆனா இதுல இன்னொரு விஷயமும் நம்ம யோசிக்கணும், இதே சீதை திருமணமான பிறகு அனைத்தையும் இழக்கிறான். சீதை போற இடமெல்லாம் சொர்க்கமாகும்ட்டு இப்ப மகிமை பாடுறாங்க, ஆனா இதே சீதை திருமணமான உடனே நரக வேதனை அனுபவிக்கிறா கடைசி வரைக்கும். என்ன ஆச்சு, எங்க போச்சு புண்ணிய கணக்கு? ஏன்னா திருமணம் ஆகுறாங்க அப்படின்னா காமத்துல விழுறாங்கன்னு அர்த்தம், காமத்தில் விழுந்தவுடன் எல்லாம் காலி. அதுதான் இங்க பெரிய விஷயமே. அது வரைக்கும் ராமரும் ஜாலியா தான் இருந்தாரு, சீதையும் ஜாலியா தான் இருந்தாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில திருமணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை மோசமாகும், ஒரு சிலருக்கு உள்டாவா அமையும், அது வேற விஷயம். பட் இங்க முக்கியமா இது காட்டப்பட்டது என்னன்னா, அது ஒரு பிறவில காட்டின மாதிரி காட்டிட்டாங்க, அது பல ஜென்மமாக காமத்துல விழுந்து விழுந்து நம்ம அனைத்தையும் இழந்துட்டோம் அப்படிங்கிற மெசேஜ் அதுல இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே மாதிரி ஒரு சிவதனுசு இருக்கும், அவங்க வீட்டிலேயே சிவதனுசு இருக்கும். அந்த சிவதனுசு இருக்கிறத அதை வந்து பூஜை பண்ணணும் டெய்லியும். சோ அதை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்து அது பேசலாம். அந்த ராமர் தனுசை தான் வந்து யார் தூக்குறாங்களோ அவங்களுக்கு தான் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படிலாம் வைப்பாங்க. சோ ராமர் தொட்டவனே அது உடஞ்சிடும், நாம பெருமையா நினைச்சுக்கிறோம் ராமர் எவ்வளவு பலசாலி அப்படின்ட்டு. அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, ராமதனுசு சாரி சிவதனுசு அப்படிங்கிறது வந்து சிவனுடைய வழி, சிவனுடைய வழியே தூய்மையா இருக்கிறது தான். அவங்க திருமணமாகி காமத்துல விழுந்து அதை உடைச்சிட்டாங்க, அதை மீறிட்டாங்க, அதனால்தான் அவங்க துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. சோ இது உண்மையில் நெகட்டிவான விஷயம், ஆனா அது படிக்கும் போது அவரை பலசாலின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுதான் மனித வேதத்துல வந்து டக்குன்னு இதை கண்டுபிடிக்க முடியாது எதனால அப்படின்ட்டு. அந்த சிவதனுசை யாருமே தூக்க முடியாது சின்ன வயசுல, சீதை சின்ன வயதுல இருக்கும்போது. அப்ப சீதை அதுக்கு பூஜை பண்ணுவா, இதுதான் முக்கியமான விஷயம். அது எப்படி இருக்கும் அங்கன்னா, எதிர விஷ்ணுவோடைய சிலை இருக்கும்,
சின்ன வயசுல இருந்தே விஷ்ணு விஷ்ணுவை கல்யாணம் பண்ணுன்ட்டு அவளுக்கு ஒரு ஆசை வரும். ஆனா அவன் யாரை கும்பிடுவானா, சிவனை கும்பிடுவான். விஷ்ணுவை கல்யாணம் பண்ணும், ஆனா கும்பிடுறது சிவனை. நீங்க ஏன்னா நிறைய இது ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கும். சீதை வந்து ராமரையே நினைச்சிட்டு இருந்தா, ஒருவனுக்கு ஒருத்தி இப்படி நினைக்கிறாங்க, அவ ராமனையே நினைக்கல. இதுதான் உண்மை. நீங்க காட்டுக்கு போய் காட்டுக்கு வனவாசத்தை போகும்போது அவன் சிவனை கிட்டதான் பேசிட்டு இருப்பான், சிவபூஜை தான் பண்ணிட்டு இருப்பான், கல்யாணத்துக்கு முன்னாடியே சிவன் கிட்டதான் பேசிட்டு இருப்பான். அப்ப சிவனை சிவனுடைய வழிப்படி நடக்கிறோம் நம்ம, இந்த ஞானம் எடுக்கிறோம் இல்லையா பிரம்மகுமாரிகள், இப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் அங்க அப்படி காட்டுறாங்க. சோ ராமரும் அது மாதிரிதான் இருக்கிறார். இறைவனுடைய குழந்தைகள் ரெண்டு பேரு காமத்தில் விழுந்ததுனால ஏற்படுற தண்டனை, மீண்டும் அதை வென்று மீண்டும் ராஜ்யத்தை அடையிறாங்க அப்படிங்கறதான் அந்த கதையே. இப்ப ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா, சிவனை வழிபட்டுட்டு இருக்கிறாங்க, பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதாவது அந்த சிவ தனுசுக்கு. ஏன்னா இங்க சிவன்றது சிவனுடைய ஞானம் தான் மெயின். நம்மள ஒளி புள்ளி நினைச்சிட்டு இறைவனை நட்சத்திரமா நினைக்கணும் அப்படிங்கறதான் இங்க முக்கியமான மெசேஜ் கடவுள் கொடுக்கறது. சோ அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் சிவனுடைய வழி. அந்த வழியைத்தான் அங்க வந்து சிவ தனுசாக காட்டியிருக்கிறாங்க. இப்ப இந்த சிவ தனுசை பூஜை பண்ணுவாங்க, யாராலையும் அதை தூக்கவே முடியாது. அதனால்தானே ராமர் அந்த போட்டியா வைக்கிறாங்க, தூக்க கூட முடியாது. அப்ப சின்ன வயசுல இந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க, சீதை கூட ஒரு மூன்று அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஒரு பந்து பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த சிவதனுசு இருக்கிற பெஞ்சுக்குள்ள போயிடும். எல்லாரும் அதை தூக்க ட்ரை பண்ணுவாங்க, ஒண்ணுமே முடியாது. அப்ப என்ன பண்ணுவா சீதை வந்து, நீங்க எல்லாம் எட்டப்போங்கன்னு சொல்லிட்டு சிவனை வணங்கிட்டு அந்த சிவதனுசை அப்படியே அழகா லேசா ஏதோ பூவை தூக்குற மாதிரி தூக்கிடுவான். எல்லாம் ஷாக் ஆயிடுவாங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாம் பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கும். அது என்ன நடக்கும்னா, இவங்க நகரம் வந்து சொர்க்கம் மாதிரி ஆகுது, நல்ல மழை விளைச்சல் எல்லாமே இருக்குது, ஆனா பக்கத்துல இருக்கிற எல்லா இடமும் காஞ்சி கிடக்கும். அப்ப பக்கத்து நாட்டு ராஜா வந்து இவங்க கூப்பிட்டுருப்பாங்க சிவபூஜை பண்றதுக்காக. அவன் வந்திருப்பான், அவன் சொல்லுவான், நீங்க வந்து சிவதனுசுக்கு பூஜை பண்ண என்ன கூப்பிட்டீங்க, ஆனா நான் வந்தது அதுக்காக மட்டும் கிடையாது, நான் பார்த்துட்டேன் எல்லா சாது சன்னியாசிக்கிட்டையும் கேட்டுட்டேன், இங்க மட்டும் ஏன் செழிப்பா இருக்குதுன்னா சிவதனுசு தான் காரணம், அதை எடுத்துட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப வந்து ஒரு முனிவர் சொல்லுவாரு, உன்னால முதல்ல அந்த சிவதனுசை தூக்க முடியுமா, உடனே டென்ஷன் ஆயிடுவார், என் புஜம் பலத்தின் மேலேயே உனக்கு சந்தேகமான்ட்டு. நான் இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சன் டிவிலையும் இதே சீரியல் போச்சு, ஜெயா டிவிலையும் வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா அது கொடுத்தது வந்து வெவ்வேறு விதமா கொடுத்துருப்பாங்க, டைலாக்கே வேற வேறையா இருக்கும். இன்னொரு இடத்துல என்ன, என் தூய்மையின் ஆற்றலின் மீது உனக்கு சந்தேகமா அப்படின்னு காட்டியிருப்பாங்க. சரின்ட்டு அவன் போய் அப்படி அசால்ட்டா அதை போய் அப்படி தூக்க போவான், இதுதான் சிவ இதுதான் சிவதனுசு அப்படின்னா இப்படி அசால்ட்டா தூக்குற மாதிரி தான் இது பாக்குறதுக்கு இருக்கும். அப்படி வைப்பான், முடியாது, கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுப்பான், முடியாது, ரொம்ப ஃபோர்ஸ் கொடுப்பான், முடியாது, அப்புறம் ரெண்டு கையும் வச்சிருப்பான், சுத்தமாக முடியாது, கடைசியில் போய் விழுந்துடுவான். அப்போ வந்து சீதையுடைய அப்பா சொல்லுவாரு, இதை வந்து யாராலையும் தூக்க முடியாது அப்படின்னு, இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே, என்னை அவமானப்படுத்துறீங்களா, இதுக்கு பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு அவர் போயிடுவார். அப்போ சீதையுடைய அப்பா வந்து ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க, என்னன்னா நான் யாரையுமே பகையா நினைச்சதே கிடையாது, அப்படி இருக்கும்போது இவர் என்னை பகையா நினைக்கிறாரு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவார். அப்போ அவங்க மனைவி சொல்லுவாங்க, காலப்படாதீங்க, அவங்களே மனம் மாதிரி வந்துருவாங்க, தன்னுடைய தவிர உணர்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அதோட போயிடும். அதுக்கப்புறம் தான் இந்த சீன், சீதை விளையாடும் போது அசால்ட்டா அந்த சிவதனுசை தூக்குறது. அப்போ அவங்க அப்பா ஷாக் ஆகிடும், எப்படிறா இது, அவராலையும் தூக்க முடியாது, யாராலையும் தூக்க முடியாது, இவளால எப்படி அசால்ட்டா தூக்க முடியுதுன்ட்டு. ஸோ இதுக்கு பின்னாடி உள்ள ரகசியம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவன் இந்த பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானம், இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உயிர் புருவமத்தில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அது இப்ப பாவம் நிரம்பி இருக்குது. ஆனா இதே ஆத்மா, உயிரை தான் ஆத்மான்றோம், முதன் முதல்ல வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும், அங்க வந்து ஆத்மா தூய்மையாக இருக்கும். தூய்மைனா காமம் கோபம் பற்று பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாது, குழந்தையை விட பரிசுத்தமா இருக்கும். அப்படி இருந்த நாம 2500 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இதே பூமி நரகமாகும் போது ஆத்மாவில குப்பை சேருது, காமம் கோபம். எப்படி சேருது அப்படின்னா, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுல இருப்போம், உடல்ன்ற உணர்வே இருக்காது. யாரை பார்த்தாலும் அந்த அழிவற்ற ஆத்மா தான் மனக்கண்ணால பார்த்து பேசுவாங்களே தவிர இந்த கண்ணுக்கு தெரியறதுல அவங்க மயங்க மாட்டாங்க. அப்படி இருந்ததுனாலதான் அது சொர்க்கமா இருக்குது. ஆனா
எப்ப ஆத்மான்றத கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிப்பாங்க 2500 வருஷம் கழிச்சு. அப்பதான் அவங்க புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறாங்க, காமம் கோபம் இதுக்கெல்லாம் அடிமையாகிறாங்க. அப்படி அடிமையாகி செய்யற பாவத்தினாலதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் இழக்கிறோம், அழகு ஆரோக்கியம் செல்வம் எல்லாத்தையும் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்வதற்கு கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு சிவபெருமான் வர்றார். ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார், அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அப்ப அந்த பிரம்மாவாய் வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்கிறவங்க தான் பிரம்மாவுடைய குழந்தைகள், பிரம்மா குமார் குமாரிகள். அப்ப என்ன சொல்றாருன்னா, ஆத்மானு வந்து சிவபரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்காரு. நம்மளும் அங்கிருந்துதான் வந்தோம், உலகம் அழியும்போது அங்கதான் போக போறோம். ஆனா நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்துல வரும், சிவபெருமான் பிறப்பிறப்பு சக்கரத்துல வரல. அதனாலதான் அவர் லிங்க ரூபத்திலே வழிபடுறோம், அதாவது ஆத்ம ரூபத்திலே இருக்காரு. இப்ப கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து அவர் சொல்ற ஞானம் என்னன்னா, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைக்க நினைக்க உங்களுக்கு ஆத்மான்ற கவனம் வரும் அப்படின்னு கடவுள் சொல்றாங்க. கரெக்ட். இப்ப பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவனுக்கு கொடுக்குற ஞானம் என்னன்னா, என்னை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு பலம் வரும், பலம் வர வர வெளி உலக கவர்ச்சியில இருந்து புத்தி விலகும், ஆத்மாவில் கவனம் செலு நிலைச்சு நிற்கும். அப்ப ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம் தான், அதை வந்து நம்ம மறந்துட்டதுனால வெளியில தேடுறோம். சோ அப்படி இறைவனை நினைக்க நினைக்க ஆத்ம உணர்வுக்கு நம்ம வருவோம். சோ இப்ப ஆத்மாவுடைய சக்தி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களா, ஆத்மா வெளியில அலையாது. ஏன்னா ஆத்மா ஒரு விரக்தி நிலை அடையும் போதுதான் நிறைய பேர் இந்த போதைக்கு எல்லாம் அடிமையாகிறதுலாம் இல்ல, ஒரு பயங்கர நஷ்டம் வருது, லவ் ஃபெயிலியர் வருது, அப்பதான் இஷ்டத்துக்கு கஞ்சா அது இதுன்னு போவோம். அந்த விரக்தியில அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஆனா ஆத்மா முழு ஆனந்தத்துல இருக்கும்போது இதெல்லாம் தேடாது, தனக்கு தானே ஆனந்தமா இருக்கும்போது. அதனாலதான் சொர்க்கத்துல காமம்னா கூட என்னன்னு தெரியாது. அப்ப எப்படி குழந்தை பிறக்கணும்னா, கணவன் மனைவியில் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். அந்த மாதிரி உலகத்துக்கு கடவுள் இப்ப தயார்படுத்துறார். இந்த விஷயம் மறைஞ்சிருக்குது ராமாயணத்துல. இப்படி ராமரையும் ராமரும் குருகுலத்துல படிப்பார். சோ இந்த ஞானத்தை சிவன் சொல்லி கொடுக்கிறாருன்ற விஷயம் மட்டும் மறைஞ்சிருக்கும். அதே மாதிரி இங்க சீதைக்கும் சிவனுடைய மாணவியா இருக்கிறாங்கன்றது மறைஞ்சிருக்குது. இப்ப பெரிய விஷயம் என்னன்னா, காமம் இல்லாமல் பிரம்மகுமாரிகள் மட்டும் கிடையாது, சாது சன்னியாசிகள் இருக்கிறாங்க, சித்தர்கள் இருக்கிறாங்க, கன்னிகாஸ்திரிகள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, வலுக்கட்டாயமா இருப்பாங்க. கணவன் மனைவி ஒன்னா இருக்க மாட்டாங்க, காட்டுல போய் இருப்பாங்க. அப்ப பெண்ணே அங்க கிடையாது, அப்புறம் என்ன ஒரு காமத்தை விட்டுட்டார். அவங்க கிட்ட செல்வமே கிடையாது, அப்புறம் என்ன ஒரு பற்ற விட்டுட்டார். அப்ப கணவன் மனைவி ஒன்னா இருந்து தூய்மையா இருக்க முடியும் அப்படின்னு பிரம்மகுமாரிகள் நிரூபிக்கிறாங்க. என்னாலையும் முடியும் அப்படின்ட்டு பலசாலியா வர்றவங்கள டக்கு டக்குன்னு விழுந்துடுறாங்க அப்படிங்கறதுதான். அதை தூக்க முடியல, சிவனுடைய கட்டளையை ரிஷி முனிவர்களாலையும் ஃபாலோ பண்ண முடியல. ஆனா இங்க குடும்பத்துல இருக்கிற படிப்பறிவு இல்லாத தாய்மார்கள் ஃபாலோ பண்றாங்க. சோ இந்த ரகசியம் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. பட் அப்படி இருக்கிறவங்களும் ஒரு டைம்ல விழறாங்கன்றதுதான், திருமணம் ஆனவொடனே அனைத்தையும் இழக்கிறாங்க. அப்ப தூய்மை இருந்தால் எல்லாமே வரும். நம்ம தமிழ்ல ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, சுத்தம் சோறு போடும்னு வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உண்மையில ஆத்மாவின் சுத்தத்தை குறிக்கிறது. அந்த அது சுத்தமா இருந்தா தானாவே செல்வம் வரும், நல்ல உறவுகள் வரும், எல்லாமே வரும். ஆனா கலியுகத்துல அதை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா உண்மையிலே தூய்மையா இருக்கிறவங்க மட்டுமே வர இடம் சொர்க்கம். அதனாலதான் அது சொர்க்கமாக இருக்குது, எல்லாமே நிரம்பி இருக்குது. சோ அப்படிங்கிற செய்தி அதுல மென்ஷன் ஆயிருக்கு சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர், நீங்க என்ன பாத்தீங்க? மந்தரை அம்மா வந்து கூனியா, கூனின் பேர் வாங்கிருப்பாங்க. ஆமா, கூனின்னா அவங்களுக்கு பேரு. அந்த அம்மா வந்து ஓம் நம சிவாய மந்திரத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆனா பரதனுக்கு மட்டும்தான் லட்டு குடுக்குறாங்க, கைகையோட பையனுக்கு. ஏன்னா அவங்க கைகையோட பணிப்பெண் அவங்க. ஆமா, அப்ப ராமர் மத்த சகோதரர்கள் எல்லாம் வரும்போது இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா ராமர் கண்டுபிடிச்சாரு, வாங்கி சாப்பிடுறாரு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இதுல வந்து முக்கியமா அந்த டைலாக் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, இவளுக்கு ராமரை கண்டாலே பிடிக்காது, அது ஏன்னே தெரியாது, பிறந்ததுல இருந்தே பிடிக்காது. ஒரு சிலருக்கு அது ஏன் அப்படின்னா, குழந்தையா இருக்கும் போது அந்த கம்பராமாயணத்துல அப்படி சொல்லிருக்கிறாங்க அப்படி இருக்க, பட் பிறந்ததுல இருந்தே பிடிக்காது. இதுல அப்படிதான் காட்டுறாங்க. இங்க கம்பர் கொஞ்சம் மாத்தி எழுதியிருப்பாரு, பிறந்ததுல இருந்தே பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, அவளுக்கு வந்து அந்த தன்னுடைய எஜமானி தான் பெரிய ஆளா இருக்கணும், கைகை கைகையோட அனுப்பிச்சு இருப்பாங்க அந்த மந்திரைய.
சோ ஆரம்பத்துல இருந்தே பார்த்தா அவ ஏத்தி விட்டுக்கிட்டே இருப்பா கைகைய. பாரு, குழந்தை பிறக்கும்போது பாயாசம் கூட வந்து அந்த பாயாசம் கொடுக்கறதுல இருந்தே ஃபர்ஸ்ட் உனக்கு தானே கொடுத்துருக்கணும், அதையும் நான் எல்லாருக்கும் கொடுக்குறாரு, நீ தானே அவளுக்கு பிரியமானவர், இப்படி ஏத்தி விடுறது. இது பாத்தீங்கன்னா நிஜ வாழ்க்கையில நடக்கிற விஷயம் இதெல்லாம் இல்லையா? அந்த ஒரு மூணு மருமகள் எல்லாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். மாமியார் யாரோ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்ப வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையுமே இதே மாதிரி நடக்கும். அதனால அதே மாதிரி ராமரை புகழ புகழ பிடிக்காது. அவ போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா குழந்தையா இருப்பாரு ராமர். ராமரை வந்து கைகை கொஞ்சும் பொழுது அம்மான்னு சொல்வார். முதல் முறை அம்மானு கைகையை தான் சொல்லுவார். அவங்க உண்மையான அம்மா கோசலையை கூட சொல்ல மாட்டார். உடனே கைகைக்கு அவ்வளவு சந்தோஷம், ஐயோ என்ன அம்மான்னு சொல்லிட்டா. அம்மா அவங்களுக்கு வந்து தன்னுடைய மகனாலே ராமர் தான் ஞாபகம் வரும், பரதன் ஞாபகம் வராது. இது இவளுக்கு செம்ம கடுப்பாகும். அப்ப வந்து கொஞ்சிட்டு இருப்பாளா, அப்ப டக்குனு வந்து மந்திரி அந்த ராமரை புடுங்கி கீழே வச்சுட்டு, கீழே இருக்கிற பரதனை தூக்கி மடியில வச்சுட்டு, உன் மடியில கொஞ்ச வேண்டியவன் கீழே இருக்கிறான், எவ்வளவு பெத்தவன் உன் மடியில இருக்கிறான், இதெல்லாம் தப்பு, நான் விட மாட்டேன் அப்படின்னும் போது அவ கோபப்படுவா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, உனக்கு யார் இந்த உரிமை கொடுத்தா அப்படின்னு திட்டுவா. இது என்னன்னா நம்மளுடைய மனம் வந்து நம்மை புகழறவங்க கிட்ட மயங்கிடும். அவங்க நினைச்சாங்கன்னா நம்மள தப்பா வழி நடத்தலாம். ஏன்னா இப்ப மந்திரி வந்து இவளுடைய நல்லதுக்கு செய்யறன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறா, பெரும்பாலும் விழுந்துருவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இல்லையா? உனக்கு வந்து சக்கலத்தி தானே அவ, இப்படிதானே சொல்லுவாங்க ஜென்ரலா. ஆனா அவ என்ன சொல்லுவா, அந்த ரெண்டு பேருடைய நன்மையிலதான் என் நன்மை இருக்குது அப்படின்னு கைகை சொல்லுவா. அதாவது என்னன்னா இது வந்து கைகை எப்பவுமே மந்திரி கருப்பு ட்ரெஸ் தான் போட்டிருப்பான். அது என்னன்னா மனதில் உள்ள கருப்பான எண்ணங்கள் அது தலை தூக்க விடாம துண்டிக்கணும். மத்த ரெண்டு பேர் துண்டிக்கிறாங்க, அதை காட்டுறது கிடையாது. ஆனா இங்க உள்ளுக்குள்ள அந்த எண்ணம் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆரம்பத்துல கைகை துண்டிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். ராமர் கொஞ்சும் போது கூட மந்திரி சொல்றதெல்லாம் நீ காதிலே வாங்கிக்காத ராமா அப்படின்னு சொல்லுவா. சோ இப்படியே வளர்ந்துட்டு இருப்பான். ஆனா உங்களுக்கு தெரியும் கடைசி நேரத்துல அவன் மனம் மாறிடுவான் கைகை. அப்ப அந்த மந்திரி அந்த சின்ன விஷம் நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அறியாம அது வெளியில வந்துடும். ஒருத்தரை பத்தி ஒரு நெகட்டிவ் எண்ணம் வச்சுட்டோம்னா நம்ம அறியாம ஒரு கரெக்டான நேரம் பார்த்து வெடிச்சிடும். அப்ப அது எவ்வளவு பெரிய இது, அந்த அந்த ராமரை வந்து காட்டுக்கு அனுப்புற பாவத்தை வந்து இல்லையா, அவனுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை கிடைக்காம பண்ணிடுறா, இதெல்லாம் பாக்குறோம். சோ இந்த விஷயத்தான் மெயினா ராமாயணம் போதிக்குது. மக்கள் வந்து அது நடந்துச்சா, எப்ப நடந்துச்சு, இப்படி ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த ஆராய்ச்சியில அது உண்மையிலே எதை போதிக்குதுன்றத விட்டுறாங்க. நாம சொல்றோம் தெளிவா அதெல்லாம் நடந்த விஷயம் கிடையாது, இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம், முன்கூட்டி ஒரு கதை வடிவத்துல எழுதப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். அப்ப இங்க என்னன்னா இந்த மூணு பேருக்குமே இந்த நெகட்டிவ் எண்ணம் வரணும் தானே? ஏன்னா கோசலை இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணா ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி காம்ப்ளெக்ஸ் வருமா வராதா? வரும் இல்லையா? அடுத்தது இன்னொரு பொண்டாட்டிய வேற கல்யாணம் பண்ணும்போது இன்னொருல காம்ப்ளெக்ஸ் வரும் இல்ல? அப்ப ஜென்ரலாவே ஒருத்தனுக்கு வந்து கடைசியா யார திருமணம் பண்றானோ அவங்கிட்டதான் மயக்கம் இருக்கும், அதனாலதான் கல்யாணமே பண்றான் இல்லையா? அந்த மாதிரி எண்ணமும் இவங்களுக்குள்ள வராது, யாருக்குமே வராது. வராதுன்னா என்ன அர்த்தம், அதுல வராத மாதிரி காட்டுறாங்களே தவிர அந்த மாதிரி எண்ணம் வந்தாலும் டக்கு 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 டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது எப்படி சாத்தியம்னா ராமரு சீதை மட்டும் இல்ல, அங்க இருக்கிற அத்தனை பேரும் இறைவனுடைய வழிபடி நடக்கும்போது நல்லவர்களாகவும் அதை மீறும் போது கெட்டவர்களாகவும் மாறிடுறாங்க. அப்ப கைகை வந்து அவளுக்குள்ள இருக்கிற எண்ணத்தை தான் மந்திரையாக காட்டியிருக்கிறாங்க. இதே எண்ணம் எல்லாருக்குள்ளயுமே வந்திருக்கும், ஆனா அவங்களும் ஜெயிச்சிடுறாங்க. இவ கடைசி நேரத்துல வந்து மாட்டிக்கிறான். உன் பையன் இல்ல ஆகணும், உனக்கு ஒரு வரம் கொடுத்தான் போது கொஞ்சம் கொஞ்சமா மனம் மாறுது. அந்த எண்ணம் ஸ்லைட்டா விட்டீங்கன்னா அது அது கடைசியில நம்ம வாழ்க்கைய அழிச்சிடும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அசிங்கப்படுவா கைகைக்கு, வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடும். ஏன்னா அவன் மகன் மாற மாட்டான், இதுதான் பெரிய விஷயம். எந்த மகனுக்காக அவ அப்படி பண்றாளோ அந்த மகன் கடைசி வரைக்கும் மாற மாட்டான். இந்த லட்டு விஷயத்துல அது நடக்கும். இவனுக்கு சாப்பிட கொடுக்கும் போது இல்ல இல்ல நான் ராமன்னா இல்லாம சாப்பிட மாட்டான், அவன் பேச்சு நீ எடுக்காத, நீ சாப்பிடு ராஜா. ஆஹா நான்லாம் சாப்பிட மாட்டேன்னு கரெக்டா ராமர் வருவார். உடனே ஆஹா அண்ணன் வந்துட்டாருன்னு டக்குன்னு ஒழிச்சு வைப்பான். ஒழிச்சு வைக்கும் போது என்ன ஏதோ வாசனை அடிக்குது, அது தெரியலையா உனக்கு, எனக்கு நமக்காக லட்டு செஞ்சு வச்சிருக்கிறா மந்திரை அப்படின்ட்டு ராமர் சொல்லுவார். அப்புறம் அவங்க அப்படியே சுத்தி சுத்தி விளையாட்டு கட்டி எடுத்துடுவாங்க எல்லாத்தையும். எடுத்த உடனே ராமர் சாப்பிட்டு, ஆஹ் எவ்வளவு நல்லா இருக்குது, எனக்கு தெரியும் மந்திரிக்கு என் மேல உயிர், எனக்காகவே ஸ்பெஷலா செஞ்சிருக்கிறா.
அவருக்கு தெரியாதா அவரு அவ வந்து இவனை பார்த்தா எரிஞ்சு எரிஞ்சு விழறான்ட்டு தெரியும். அப்ப அவங்களையும் நாம நண்பனா மாத்தணும்னா திரும்ப திரும்ப நீங்க புகழ்ந்தீங்கன்னா ஒரு டைம்க்கு அப்புறம் அவங்க மாறிடுவாங்க. ஏன்னா கடைசியில மந்திரையும் மாறிடுவான். அத அதான் இங்க போதிக்குது. இதுதான் இங்க முக்கியமான விஷயம் இல்லையா. நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தர் ஒரு கண்ணத்தை அரைஞ்சா நீ ஒரு கண்ணத்தை அரைஞ்சா இன்னும் ரெண்டு மூணு அடி அடிப்போம் இல்லையா. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிர் வீட்டுக்காரிக்கு ரெண்டு கண்ணு போனோம்னுவாங்களே. ஆனா இங்க வந்து திட்டுறாங்கன்னு தெரிஞ்சு அப்ப என்னன்னா ராமர் வந்து அன்பே உருவாக இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா மந்திரை இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம், அன்பு இல்ல, கோபமா இருக்கிறா, சூக்ஷம் கபடமா இருக்கிறான்றது வேற விஷயம். அது நெகட்டிவா சொல்றது, பாசிட்டிவா சொல்லணும்னா இந்த அன்பு அங்க இல்ல. அப்ப எது என்கிட்ட இருக்குதோ அதை நான் கொடுக்கணும் இல்லையா. அப்ப கொடுத்தாதான் உங்களுக்குள்ள நிரம்பும். அதுக்குதான் அவங்க சொல்றாங்க என் மேல அவளுக்கு ரொம்ப பாசம், ஆக்சுவலா அவளுக்கு வெறுப்பு ஆனா பாசம், அதனால எனக்காக ஸ்பெஷலா செஞ்சிருக்கான் போது கொஞ்சம் மனசு உருகும்ல. என்னடா நம்ம இப்படி நினைக்கிறோம், இவ்வளவு அன்பா பேசுறான்னு கொஞ்சமாவது மனசு உருகும். அதுக்கடுத்தது கடைசியா ஒண்ணு சொல்லுவாரு என்னன்னா, எப்படி இருக்குது லட்டுன்னு மந்தரையுடைய வார்த்தை மாதிரி இதுவும் இனிமையா இருக்குது சம இல்ல. இப்ப இத எப்படி எடுத்துக்கிறது, அவ வார்த்தை மாதிரி இது கசக்குதுன்னு எடுத்துக்கிறதா இல்ல இந்த மாதிரி அவ இனிமையா இருக்கிறான்னு எடுத்துக்கிறதா இல்லையா. சோ அப்ப அப்ப அங்க சொல்லாம சொல்ற விஷயம் என்னன்னா, நீ என்ன பண்ணாலும் எனக்கு இனிமையாதான் தெரியுது, இது இனிமையா இருக்குது அது ஓகே, ஆனா நீயும் எனக்கு அப்படிதான் தெரியுற அப்படின்னு சொல்ற. சோ இத நீங்க திரும்ப திரும்ப சொன்னா கண்டிப்பா மாறியே தீருவாங்க. இதுதான் அங்க ரகசியமே. ஆனா நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம்னா, நமக்கு துரோகம் செஞ்சவங்களை வந்து வெறுத்துடுவோம், ஆனால் அவங்களை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதை மாத்திடுங்கன்ற. மாத்தினா என்ன ஆகுதுன்னா, உங்களை யார் பகைக்கிறாங்களோ அவங்க கிட்ட வாங்குற ஆசீர்வாதத்துக்கு பலம் அதிகம். ஏன் அதிகம்னா, ஏதோ ஒரு ஜென்மத்துல நம்ம ஏதோ பண்ணிருக்கிறோம், அதனாலதான் நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கல. ஆனா அவங்களையும் உங்களை நேசிக்க வச்சிட்டீங்கன்னா அந்த சாபத்தை முடிச்சு வரமும் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளவு பெரிய மெசேஜ் அந்த சின்ன லட்டு விஷயத்துல இருக்குது. என்ன மாதிரி இது இல்லையா. சோ இன்னும் தேர்ட் எபிசோட்ல நிறைய விஷயம் இருக்குது, நம்ம வந்து கால்வாசி கூட பார்க்கல, பட் நிறைய மெசேஜ் இருக்குது. பட் இந்த மெசேஜ் நீங்க சிந்தனை பண்ணிட்டு இருங்க, நிறைய போட்டா அதை மறந்துடுவீங்க. சோ அதனால இதை இதோட நிறுத்திக்கலாம், அடுத்த மெசேஜ் அடுத்த தடவை பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஓம் சாந்தி எல்லாருக்கும். தேங்க்யூ.